ஹலோ ரீவன் வெல்கம் டு மெட்டா ஆட்ஸ் டூட்டோரியல்ஸ் இந்த சீரிஸ் ஆஃப் டூட்டோரியல்ஸில் நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை எப்படி எக்ஸ்பர்ட் லெவலில் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸோட கண்டென்ட் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட கம்பெனியில் எப்படி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் நான் ட்ரைன் பண்ணணும் அதே மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக இந்த கோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி வீடியோஸ் இருக்குது இது ஒன் பை ஒன் அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இதில் நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை நம்ம ஏன் ரன் பண்ணணும் அப்புறம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரிக் என்னென்ன அப்புறம் எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போது மெட்டா ஆட்ஸோட அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம் ஸோ பேசிக்காக சோஷியல் மீடியா அப்படின்னு வந்தாவே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஈவன் வாட்ஸ்அப் அண்ட் த்ரெட் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இதில் வெறும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸரை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் லெவன் பில்லியன் யூசர் வந்து குளோபலாக இருக்காங்க இதில் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஆல்மோஸ்ட் டென் மில்லியன் ஆக்டிவ் அட்வர்டைசர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ ஆவரேஜாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு யூசர் குறைஞ்சது டுவெல் ஆட்ஸ் ஆச்சு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சர்வேவை அப்ஸ்பாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூஸஸ் அவங்களுடைய செவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டைம்ஸ வீடியோஸ் வாட்ச் மாநிலத்துல ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ உங்களோட பிசினஸ் இல்லைன்னா டார்கெட் இந்த ஏஜ் குரூப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த மெட்டா ஆட்ஸ நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம் அப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றவங்களோட ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இருக்கு இது அக்ராஸ் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து மெட்டா ஆட்ஸோட பெனிஃபிட்ஸ பத்தி பார்ப்போம் ஸோ மெயினா அங்க வைடான் ஆடியன்ஸை நம்மளால ரீச் பண்ண முடியும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் டூ பாயிண்ட் நைன் பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த மெட்டா ஆட்ஸில் இருக்கிற டார்கெட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆடியன்ஸுக்கு மட்டும் நம்மளுடைய ஆடை காட்ட முடியும் அதே மாதிரி ஃபெசிபிக் ஆடியன்ஸை நம்மளால டார்கெட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெமோகிராஃபிக்ஸ் மாதிரியான செக்ரிகேஷனை யூஸ் பண்ணி ஆடியன்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட்ஸ்க்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலிமா டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண முடியும் அடுத்து ரீடார்கெட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்லையோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ உங்களுடைய போஸ்ட் இல்லைனா ரீல்ஸுக்கு எங்கேஜ் பண்ணுவாங்க இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேஜ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி நம்மளால் ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்ப்பெயினை ரன் பண்ண முடியும் அதே மாதிரி இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் தான் ஸோ கூகுள் ஆட்ஸோட இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்பென்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் இது அஃபோர்டபுளாகவும் எல்லா ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்து இந்த மெண்ட் ஆட்ஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ மெயினாக இங்கே மூணு விஷயம் தேவை ஒன்று உங்ககிட்ட ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் இருக்கணும் ரெண்டாவது உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கணும் ஸோ ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ டேரெக்டாக உங்களால் ஒரு பிஸ்னஸ் பேஜை கிரியேட் பண்ண முடியாது ஸோ எல்லாருக்குமே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியும் ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன் சரி வாங்க இப்போது எப்படி ஒரு

க்ரியேட் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணாவே உங்களுக்கான பேஜ் கிரியேட் ஆகிடும் ஸோ இங்கே எந்த ஒரு காம்ப்ளெக்ஸுமே கிடையாது ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்பேர் ஆகும் அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்காங்க க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றணும் அதுக்கு இந்த ஆம்பர கிளிக் பண்ணுங்கள் இப்போது செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல சுவிச் டூ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கண்டினியூ திரும்பவும் இங்கே உங்களோட பிஸ்னஸ் எந்த கேட்டகரியில் வருதோ அதை சூஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த இடத்துல நிறைய கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தேடிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாப் அப்படின்னு தேடுறேன் சோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ என்னோட கேஸ்க்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் அடுத்து டன் அப்படின்றத கொடுக்குறேன் இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரெண்டாவது கண்டென்ட் க்ரியேட்டருக்கு ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்காங்க நான் இதில் பிஸ்னஸ் அப்படின்றத டிஃபால்ட் அப்படியே விட்டுறேன் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன் அடுத்து ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம் வேண்டாம்னா ஆஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபியூச்சரில் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன் அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட்டு தான் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட்டை தான் கொடுக்குறேன் அடுத்து கனெக்ட் டு யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் அப்டேட்டை தான் கொடுக்குறேன் இங்கே ஆறு ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நான் லிங்க்கில் என்னோடய வெப்சைட் அட்ரெஸை மட்டும் நான் கொடுக்குறேன் அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்க ஆட் பண்ணிக்காங்க பயோவில் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அடுத்து டன் அப்படின்றத கொடுங்க இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க இப்போது நான் கேன்சல் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பண்ணுவோம் இப்போது உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல லிங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் திரும்பவும் கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துலண்ணா இப்போது லாகின் ஆயிடுச்சு இப்போது லாகின் ஆஸ் சிம்பிளிஃபைட் ஜாப்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ டன் அப்படின்றத கொடுங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும் தான் அப்கமிங் ஸ்டூடியோஸில் நம்ம பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இந்த சிம்பிஃபைட் ஜாப் ஸ்டாட் காம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே ஒரு ஃப்ரீ ஜாப் அலர்ட் வெப்சைட் தான் ஸோ இதில் நான் ரீசெண்டாக ரெப்பியூட்டட் கம்பெனிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிற ஜாப் போஸ்ட் எல்லாமே நான் எங்கள் லிஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒன் கிளிக்கில் நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான் ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டாக நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் இதை லான்ச் பண்ண போகிறேன் ஸோ அப்போ நான் உங்களுக்கு இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸோட பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம மெட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்னா என்ன அப்புறம் மெட்டா ஆட் மேனேஜர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் இன் கேஸ் இப்போ நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் குட் டே